அனைவருக்கும் வணக்கம். நேற்று திரு விஜயகாந்த் அவர்களுடைய நடிகர் தேமுதிக தலைவர் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வந்து நடந்தது. பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலைக்கடல் மாதிரி அவருடைய இறுதி ஊர்வலத்தில் திரளான பொதுமக்களும் நடிகர் நடிகைகள் அவருடைய கட்சி தொண்டர்கள் சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. எம்ஜிஆர் சிவாஜி கூட இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கூட்டம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட மக்களாலும் கட்சி பேதம் இல்லாமல் பலதரப்பட்ட மக்களால் வந்து ரொம்ப விரும்பப்பட்டவர் விஜயகாந்த். ஆனால் தமிழக மக்களை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், எல்லாராலும் விரும்பப்பட்டாலும் அரசியல் அப்படின்னு வரும்போது தமிழக மக்கள் வந்து கரெக்டாக ஆப்பு வச்சுருவாங்க. உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய குவாலிட்டி தமிழக மக்கள்கிட்ட. காமராஜரையே தோக்கடித்தவங்க, அறிஞர் அண்ணாவை தோக்கடித்தவங்க, இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் தன்னலம் மற்ற பொதுநல சிந்தனையோடு யோசிக்கக்கூடிய தலைவர்களையே தோக்கடித்த ஒரு பெரிய குவாலிட்டி வந்து தமிழக மக்களுக்கு உண்டு. ஆனாலும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு மாமனிதன், ஒரு மாபெரும் மனிதர், மனிதநேய மிக்கவர் விஜயகாந்த் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில பேர் அவரால் வாழ்க்கை பெற்றவர்கள், அவரால் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் வந்து அவரை கரெக்டாக முதுகில் குத்திட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அஞ்சு விசாக்கு வழி இல்லாமல் வந்தவர், கோமணத்தோட மெட்ராஸ்க்கு வந்தவர்னு சொல்கிறாங்க, வடிவேலு நடிகர், காமெடி நடிகர் வடிவேலு. அவர் திரைப்படத்தில் தான் வந்து ஒரு காமெடி நடிகராக இருப்பார். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நேரில் அவருடைய உண்மையான சுரூபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், தனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், தன் இந்த அளவுக்கு வந்து உயர்றதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தருடைய சாவுக்கு கூட ஒருத்தர் கலந்துக்க முடியல, ஒரு இரங்கல் கூட தெரிவிக்க முடியல அப்படின்னா அந்த ஆளை மாதிரியான ஒரு மோசமான ஆளை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல் சினிமாவில் சாதித்த மாதிரி அரசியலையும் சாதிச்சிருக்க வேண்டியவர். என்ன காரணத்தினாலோ வந்து ஒரு பெரிய சறுக்கல் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் நடந்து போச்சு. ஆனால் இப்போ தான் எல்லோரும் வந்து ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமையை தெரியாது. நிறைய பேர்களுக்கு இது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது, ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை பெருமைகள் வந்து தெரியாது. அவர் இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறது. இது வந்து இது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படிங்கிறது தெரியல. திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தை ஆளக்கூடிய எப்படியாவது அரசியலுக்கு சாதித்து தமிழக மக்களுக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றி தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து அரசியலுக்கு வந்தார், ஓரளவுக்கு உயர்ந்தார். ஆனால் பெரிய அளவில் அவரால் சாதிக்க முடியாமல் தமிழக மக்கள் வந்து அவருக்கு கரெக்டாக அவருக்கு ஆப்பு வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ யோசித்து என்ன பிரயோஜனம், நிறைய பேர் இப்போ வந்து யோசிக்கிறாங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சராக ஒருவேளை வந்திருந்தா பல மாற்றங்களை சந்திச்சிருக்கோம், தமிழக அரசியலும் சரி தமிழக மக்களும் சரி நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க, நிறைய தமிழகம் வந்து ஓரளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு மக்கள் திரை இதில் சாதித்தா கூட அரசியலில் வந்து அவர் சாதிச்சிருந்தார் அப்படின்னா எம்ஜிஆரை விட ஒரு அளவுக்கு
அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவருடைய நல்ல எண்ணம், சுயநலம் இல்லாத மக்களுக்கு உதவ வேண்டும் எல்லாருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் என்ன காரணத்தினாலும் அவரால் தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. இப்போ யோசித்து என்ன பிரயோஜனமும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரியான ஒருத்தருக்கு, ஒருத்தருடைய இறுதி ஊர்வலத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இனிமே இருக்க வரிசையாக இருக்காங்க. அடுத்தடுத்த தலைவர்களுடைய மறைவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சினிமா உலகத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம்லாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. இது விஜயகாந்தோட முடிஞ்சு போச்சு.